அவங்க நினைக்கும் போதே அந்த ஃபியர்னால பெயின்னால அவங்களோட மசில்ஸ், தை மசில்ஸ், வெஜினல் மசில்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மூணு விஷயங்களை வந்து மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக வந்து வெஜினிஸ்மஸ் கப்பல் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கே, அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் அவங்களால அந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினிஸ்மஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற கப்பல் வந்து என்ன மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து டென்ஷனாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு செக்ஷுவல் ஆக்ட் அப்போ அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட மசில்ஸ் வந்து டென்ஸ்டப் ஆகுது. ஸோ இதை நினச்சி அவங்க டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம எதுவுமே நினைக்கல, ஏன் இது இன்வாலண்ட்ரியாக இது மாதிரி நடக்குது, நம்மளால் வந்து ஏன் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியலையே. அவங்க நினைக்கும் போதே அந்த ஃபியர்னால பெயின்னால அவங்களோட மசில்ஸ், தை மசில்ஸ், வெஜினல் மசில்ஸ் எல்லாமே டென்ஸ்டப் ஆகிட்டு அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சிவியரான ஒரு வெஜினிஸ்மஸ் பெயின் கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, லேக் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அவங்களுக்கு வந்து மசில்ஸ் டென்ஸ் அப் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது இன்வால்ன்ட்ரியாக நடக்கும், தனியாக அறியாமல் நடக்குது. ஸோ இது மேலே நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கே, அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் அவங்களால அந்த கண்ட்ரோல் வராது. ஸோ இந்த லேக் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக, ஏன்னா நம்மளைய அறியாமல் இது நடக்குது இன்வால்ன்ட்ரியாக. நம்ம நினச்சி இதை திருப்பி ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட அவங்களால அந்த கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த லேக் ஆஃப் கண்ட்ரோலை வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக நினைக்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, நோ டிசையர். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஆக்ட் அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குது, டக்குன்னு வந்து ஒரு இன்வால்ன்ட்ரியாக ஒரு மசில் கண்ட்ராக்ஷன் ஆகிடுச்சு, அவங்களுக்கு வந்து பெயின் வந்திருக்கு, அதனால் இந்த ஆக்டை வந்து தள்ளி போட நினைக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்கக்குள்ளார மனசுக்குள்ளார நினைக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அடுத்தது திருப்பி இந்த மாதிரி பண்ணணும் போது அவங்களுக்கு அந்த டிசையர் வந்து வரதில்லை. ஸோ இந்த டிசையர் இல்லாதது, லேக் ஆஃப் டிசையரை வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக நினைக்கிறாங்க. நம்மக்குள்ளார தான் இந்த ப்ராப்ளம் ஆகிடுச்சா, ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்குது, நம்மளுக்கே அறியாமல் ஒரு இன்வாலண்ட்ரியாக இந்த மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுது. ஈவெண்ட்ஸ்னால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செக்ஷுவல் ஆக்ட் மேலே ஒரு டிசையரே வராமல் போயிடுது. ஸோ இந்த மூணு விஷயங்களை வந்து மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக வந்து வெஜினிஸ்மஸ் கப்பல் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது கூட சேர்ந்து ஒரு பயம், ஆங்ஸைட்டி, பால்பிட்டேஷன், பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அவங்களோட லைஃபே அவங்க நினச்சது ஒன்று, ஆனால் வேறு ஒரு பாதையில் போயிட்டுருக்க மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த வெஜினிஸ்மஸ் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இன்டிமசி லைஃப் ஜேர்னிக்குள்ளார கொண்டு போகிறத அவங்களுக்கே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவங்களால அதை கண்ட்ரோலும் பண்ண முடியலன்னு மேலும் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க. ஸோ அதனாலே இன்னும் வெஜினிஸ்மஸ் வந்து இன்னுமே பெயின்ஃபுல்லாக இருக்கும், இந்த விஷய சைக்கிள்லேயே அவங்க மாட்டிகிட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷய சைக்கிள்லேருந்து வெளியில் வரணும், ஒரு உங்களோட நார்மல் இன்டிமசி லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பெயின் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணணும், வெஜினிஸ்மஸ்லேருந்து நீங்கள் திருப்பி வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம கிளினிக்கில் இந்த வெஜினிஸ்மஸ்க்காக ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் அண்ட் ஆல்சோ இன் கிளினிக் ட்ரீட்மெண்ட்ஸான 444 டெக்னிக் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் இந்த வெஜினிஸ்மஸ் 444 டெக்னிக் பண்ணி நிறைய பேர் அவங்களோட நார்மல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.